அன்பானாலி வணக்கம். நான் சுவாமி தேவராஜன். இன்னைக்கு நாள் 19/12/2022 நள்ளிரவு 4:15 அல்லது 20/11/2022 வெடிகாலம். நேற்று இரவு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நீர்த்திரைன்ற ஒரு யூடியூப் சேனலில் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்து அன்பரசர், சாரி பேராசிரியர் அன்பழகன் என்று சொல்லப்படுகின்ற அன்பழகன், இனமான பேராசிரியர் என்று சொல்லப்படுகிறது அன்பழகன். அவரை பற்றி மானனா என்ன தெரியாது போலது அன்பழகனுக்கு. அவனை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினார். அஸ்தொல் திருமாவளவன் எச்ச பேச்சு பேசலாம். வெட்கமாக இருக்குது. திருமாவளவன் ஒரு பறையன்றது. நானும் பறையன் தான். பறையனுக்கு இந்த வேலை என்னத்துக்கு குழப்பக்கு. இனமான பேராசிரியர்னு அவனை பேசினார் தான். சுத்த மானம் கெட்ட கூட்டம் ஒன்று அங்கே உட்காந்துருக்குது. அதில் வந்து அழகாக திருமாவளவன் என்ன பண்ணுறான், எச்ச பேச்சு பேசினா கூட அந்த வஞ்ச புகழ்ச்சாணியில் அது அழகாக வாடுறான் ஸ்டாலின். அந்த நீர்த்திரைன்ற ஒரு யூடியூப் சேனல், அது பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று பேசுகிறப்ப அப்படியே எச்சம் முழுங்குறான். வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறான் திருமாவளவன் வந்து. அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, தகுதி உள்ளவங்கள தான் ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பதவி அமைச்சராகிட்டாரு, அதுக்கு போய் பெருசாக பேசுகிறாங்க எல்லாம்னு சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சியில். இப்போ இனமான பேராசிரியர் வந்து எப்பவுமே விட்டு கொடுக்கல அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க. அவர் பேராசிரியருக்கு வந்து அவர் நினைவு வலை ஒன்று பள்ளி கல்வித்துறையில் டிபிஐயான நேற்று ஸ்டாலின் திறந்து வைக்கிறான். மானம் கட்டவன் மானையினும் சூடு சொன்னாலும் அவனை தூக்கு போட்டு சாவனும் ஸ்டாலின்லாம். எவ்வளோ பேசிட்டேன் நான் அவனை, அவங்க அம்மாவை கூட நான் பேசியிருக்கிறேன். திருட்டு தேவடியா மகன் அவனை சொன்னான். அப்போ அவங்க அம்மா திருட்டு தேவடியான்னு சொல்லியிருக்கேன். அப்போ கூட மானத்தைக்கானவனுக்கு மாதவரத்தில் ஒரு பையன், ஒரு பையன் 17 நம்பர் வீடு அந்த ஸ்ட்ரீட்டு சாமியார் கார்டன் பொன்னியம்மன் வீடு 17 நம்பர் வீட்டில் ஒரு 7 குடும்பம் இருக்கும். அந்த பொம்பளை வந்து ஏதோ ஒரு சாக்கு பேசி என்ன பொட்டன்னு சொல்லிட்டேன். அதனால் பொட்டன்னு சொன்னதால் நான் அவளை தேவடியான்னு சொன்னேன். யூடியூப்பில் பேசினேன் தேவடியா. என்ன எப்படி நான் பொட்டை ஆம்பளைன்றது ஒரு பொம்பளைக்கு தெரியும், என் கூட படுத்தா தானே தெரியும். அப்போ எவன் கூட படுத்துருக்கிறான்றது என்னை பற்றி கற்பனை பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ தான் என்னை பொட்டன்னு தெரியும். அதனால் அவளை தேவடியான்னு நான் பேசினேன். தேவடியான்னு நான் பேசினது தான் அவங்க எல்லாமே சேர்ந்து என்னை அடித்தது. மாதவரத்தில் யூடியூப்பில் நான் பேசணுன்றது ஒன்று, அது வந்து அவள் என்னை சொன்னதால் தான் நான் சொன்னேன். அவள் சொன்னது தப்பு. ஸோ அவ என்னை பொட்டன்னு அவள் சொன்னதால் எப்படி என்னை பொட்டன்னு சொல்ல முடியும். அப்போ அவள் தேவடியால் தான் இருக்கணும்னு சொல்லி தேவடியாக சொன்னேன். அதுக்கு என்ன வச்சாங்க அவனு. அப்போ அதுக்கு கூட அவனுக்கு இருக்கிற மானம் கூட இந்த திருட்டு தேவடியாம ஸ்டாலினுக்கு இல்லை. மானம் கட்டவன் சோறு கட்டா போதும் போல திமுகக்காரங்களுக்கு சோத்துக்காக எந்தாத்தாலும் விட்டுருக்கடான்னு தான் இப்போ இனமான பேராசிரியர் சொல்கிறேன். அன்பழகன் சொல்லி கொடுத்துருக்கிறான். அவன் இனமான பேராசிரியர், மானமில்லா பேராசிரியர் அவர். இப்படி மானம் இல்லாமல் வாழறதுக்குன்னு திமுகக்காரங்களை சொல்லி கொடுத்தது அன்பழகன் தான் போலது. அதனோட சின்ன பையனா அவனை தலைவனு கூப்பிடுவானா? ஏன் உன்னோட சின்னவனை தலைவனு கூப்பிடுவான்? உன்னோட பெரியவனா கொல்ல அடிக்கிறதுல பெரியவன். அன்பழகனுக்கு எவ்வளோ திருட தெரியுமோ அதோட பெரிய திருடாவன் கருணாநிதி. அதனால் அவனை தலைவனாக ஏற்றுக்கணும். இவன் நல்லா திருடுறானே, அவன் நம்மளை திருடனா கூட காப்பாற்றுவான் ஏன் அப்படின்னு. அந்த திருட்டு கூட தான் திமுக அதனுடைய கையில் பாட்சி வெட்க கிடையாது. தொல் திருமாவும் ஜாலராக அடிச்சிருக்கிறான். இனமான பெரிய இந்த டிபிஐயில் போய் ஸ்டாலின் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த ஆர்ச்சை போய் திறந்து வைக்கிறான். அவன் பேரழகன் பேராசிரியர் அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் வந்து எப்பேற்பட்டால்னா, எப்பேற்பட்ட மாணவர்களுக்கான காவலன்னா, அவங்க பொண்ணு கூட ஸ்டூடெண்ட்டாக வந்த ஸ்டூடெண்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் லவ் பண்ணி கூட குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி வச்சா அது கூட ஸ்டூடெண்ட்டாக வீட்டுக்கு வந்து போகிற பொண்ணை லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் இனமான பேராசிரியர். பெரியாரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அவர் வளர்ப்பு பெண்ணாக இருந்த பொண்ணை வந்து சின்ன வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கினார் மணியம்மை. அது கதை எல்லாருக்குமே தெரியும். அதான் இனமான பேராசிரியர். அவங்கள விஞ்ஞானம் இனமான பெரியார் அவர் ஒரு இனமான பேராசிரியர். இதான் திமுகவுடைய மானம். மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. சோறு கிடைக்குதா ஸ்டாலின் என்ன பண்ணாலும் புகழ்வான். இதில் கே என் நேருங்க ஒருத்தருக்கிறான். அவன் வந்து திருச்சியில் பாதி அவன் தான் கொள்ளடிச்சு வச்சுருக்கான். எல்லா ஸ்டேட்லேயும் அவனுக்கு, எல்லா நாட்டிலையும் அவனுக்கு சொத்து இருக்குதான். அதை வந்து சூர்யா சொல்கிறான். திருச்சி சிவாவோட பிள்ளை அவங்க அப்பா கொஞ்சம் வந்து எச்ச சோறு தின்னுக்கிறான் ஸ்டாலின் கூட சேர்ந்து. அதை கேட்க மாட்டான் சூர்யா முட்டுவாடான்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கட்சியில் இருந்தாக்கா ஐடி ரைடு வராதுன்றதுக்காக சூர்யா போய் பிஜேபியில் ஓட்டின்னு இருக்கிறான். அவனுக்கு அங்கேயே கல்த்தா கொடுத்தாங்க நல்லா. அந்த சூர்யா சொல்கிறான் எவ்வளோ சொத்து, 2 கோடி ரூபாய் கார் மட்டும் 200 கார் நிற்குதான் கேன் இருக்கு. அதனால் அவ்வளோ எச்ச திருடி ஊர் சொத்தை திருடி கருணாநிதி கூட சேர்ந்து இப்போ அவன் புள்ள கூட சேர்ந்து திருடினு இருக்கிறதால அவன் கேன் நேர் சொல்கிறான். இது இப்போ உதயநிதியை வந்து வாழ்கன்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது, அவங்க மகன் இன்பநிதி வந்தால் நாங்கள் வாழ்க சொல்லுவோன்றான். வாழ்க சொல்லியே வந்து ஊரை ஏமாத்தி தின்னு இருக்கடா நீங்கள் கொள்ளக்கார கூட்டத்துக்கு கொடி பிடிச்சிக்கின்னு சூத்து கழுவி விட்டுக்குன்னு வெக்கம் கட்ட மானம் கட்ட நாயங்களா. திமுகவா திமுக ஆட்சியாம் மானம் உள்ள ஆட்சியாம். இதுக்கு தொல் திருமாவளவன் வந்துட்டு பேசுறது இனமான பேராசிரியராக இவங்க வந்து அமைச்சராக பெரிய பிரச்சனை இல்லையா, பெரிய தப்பு இல்லையா.
ஏன் உன்னை கேட்கறது, நீ என்ன என்ன ஒரு அமைச்சராக்கடான்னு கேட்கறது, கூட்டணி விருப்பத்தை காப்பாத்துறாரா, கூட்டணியில் ஒட்டி வச்சுங்கிறா அவங்கள, எப்படி ஆட்சிக்கு விழாமல் இருக்கிறதுக்கு. நீங்களும் மானம் கேட்டு போய் ஏதோ அங்கங்கே லெட்டர் கொடுத்தாக்கா போதும், லெட்டர் எழுதி லெட்டர் எழுதி தானே சாதிச்சுக்கலான்றதுக்காக எம்பியாகவும் எம்எல்ஏவும் உக்காந்துக்கிறீங்க இந்த கூட்டணியில். வெக்கம் கேட்டவனுங்க, விடுதலை சிறுத்தைன்னு சொல்லிட்டு பேத்து அடிமைகளாக இருக்கிறீங்க ஸ்டாலினோட, ஸ்டாலின் சூத்து கழுவிட்டுன்னு இருக்கிறீங்க. வெட்க கேடு ஷோ ஓம், அதான் அதுக்கெல்லாம் நாண்டன் சாவனண்டா. அதே அந்த ஸ்டாலின் நாய் எச்ச பொறுக்கி திருட்டு தேவடியா மகன் ஸ்டாலின், எச்ச பொறுக்கி திருட்டு தேவடியா மகன் துரைமுருகன், எச்ச பொறுக்கி திருட்டு தேவடியா மகன் சஞ்சீப் சக்சேனா, எச்ச பொறுக்கி திருட்டு தேவடா மகன் எஸ்கே பிரபாகரன் ஐஏஎஸ், எச்ச பொறுக்கி திருட்டு தேவடியா மகன் மணிவாசன் ஐஏஎஸ், எச்ச பொறுக்கி திருட்டு தேவடியா மகன் ஓ பன்னீர்செல்வம், எச்ச பொறுக்கி திருட்டு தேவடியா மகன் எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் சேர்ந்து என்னுடைய கரியரையே காலி பண்ணாங்கன்றதால இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து அவங்க ஒருத்தங்கிட்ட கூட போய் நிற்கலாம், காலில் வெள்ளை காலில் விழுந்தால் என்ன சி ஜென்ரல் ஆகிட்டு இருக்க முடியும். ஜெயலலிதா செத்து போன தேவடியா, அவளும் ஒரு தேவடியா தான், அவள் எனக்கு அவார்டெலாம் கொடுத்துருக்குறா உருப்படியாக இருந்தப்போ. அந்த தேவடியா வந்து அவள் தான் முதல்ல எனக்கு குறி வச்சவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2013 நான் ஈயா இருக்க வேண்டியது ஆகாமல் பண்ணான். 2014 நான் ஈயாண்டேன், 2013 ஈயா இருந்தேனாக்கா எங்கள் அம்மா சாவரத்துக்கு முன்னாடி என்னை ஈயாவும் அத்து போய் பார்த்துருப்பாங்க, இன்னும் உயிரோடு இருப்பான் நான் சிஏ ஜென்ரல் ஆகிறதும் பார்த்துருப்பாங்க. அவள் வந்து குறி வச்சா முதல்ல இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2013 ஈ அவன் தருத்தா திருடி தேடியா மண்ட ஜெயலலிதா, அதனால் அவள் செத்து தொலைஞ்சா, அவள் திருட்டு தேடிய மாட்டது நேரடியாக தேடி தேடியா தோணும் தொழில் செஞ்சவ தான் அவள், அதனால் அவள் செத்து தொலைஞ்சா. இவங்களுக்குலாம் என்ன இருக்குதுன்னு தெரில, அவளே வந்து செத்தது எப்படி செத்தான்னு தெரியாமல் போச்சு. அவளாவது எதுவும் எனக்கு ஒன்று ரெண்டு நல்லது செஞ்சுருப்பாள், அப்ராட் அனுப்பினால்னா ஸ்பெஷல் ஜியோ போட்டு அண்ணா அவார்டு கொடுத்தா எனக்கு, அதெல்லாம் பண்ண அவளுக்கே அந்த லட்சம்லாம் இந்த நாயங்களுக்குலாம் எப்படி இருக்கும் சாவு. இன்றைக்கி வரைக்கும் நான் ஒருத்தன் காலையே நான் போல ஒருத்தனே பர்சனலாக பண்ண ஒருத்தனுக்கு ஒரு லெட்டர் கூட அனுப்பலை நான் பர்சனலாக. அதுதான் மானம் ஈனும் சூடு சொன்னார். 25% சம்பளத்தை குறைச்சிட்டான். இதுக்கு மேலே ஸ்டாலின் திருட்டு தேவையா மகனால தடியன் துறைமுருகனால சந்தீப் சாக்சனை திருட்டு தேவையா மகனால் என்னை ஒன்றுமே பண்ண ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. அப்போ கூட ஏன் நான் இப்படி இருந்துன்னு இருக்கிறேன், 25% சம்பளத்தை வாங்கிக்கணும்னு கூட நான் ஏன் இருந்துன்னு இருக்கிறேன். எப்படியும் தர்மம் ஜெயிக்கும், இவங்களை அடக்குவேன், இவங்களை உள்ளே தள்ளுவேன். ஒரு நாள் சீசனில் உட்காந்தானாக்க கட கடக்கடன் சார்ஜை ஃப்ரேம் பண்ணேன் எல்லா சீயிங் எல்லா இதுக்கு முன்னாடி எத்தனை சீயிங் மேலேயும் அவங்கள வச்சு உங்களை குடஞ்சவங்களை எல்லாரும் உள்ளே தள்ளுவேன். அத்தனை அரசியல்வாதிகளும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் உள்ளே தள்ளுவேன். நான் சொன்னால் அவங்களை எல்லாரையும் உள்ளே தள்ளுவேன், என்னால் முடியும். அதுக்கு பயந்துதான் பயந்தவங்களை போய் திருட்டு தேவையாம ஸ்டாலின் சூத்தம்னுங்கிறான். எவ்வளோ பேசினா கூட வெட்க கேடு, பிள்ளைய கொண்டாந்து அலங்கரிச்சு கொண்டாந்து வச்சுட்டாக்க குரங்கு குட்டி பண்ணி குட்டி வந்து அழகாக இருந்தாக்கா அது பண்ணி குட்டியில் நான் ஆயிடுமா பீ தின்றது ஊர் பீயை தின்னு இருக்கிறது. என்ன தகுதி இருக்குது அவனுக்கு அங்கே போய் உட்கார்றதுக்கு, சீமானுக்கு என்ன தகுதி இல்லை. சீமான சிஎம் ஆக்காம ஜனங்க இந்த திருட்டு தேவையாமாங்க ஸ்டாலினை சிஎம் ஆகிச்சுங்க எல்லாமே. 24 பேர் உள்ள 234 பேர் உள்ள உட்காந்து திருட்டு பசங்க, இந்த திருட்டு தேவையா பசங்களுக்கு ஜாலரா போட்டுறணும். நான் சொன்னேன் இந்த லிஸ்ட்டுங்களுக்கு யார் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இந்த மூணு திருட்டு தேவையாமங்களுக்கு ஜாலரா போட்டதுங்க எல்லாமே உள்ளே இருக்குதுங்க 234 எம்எல்ஏவா. அதுதான் தமிழ்நாட்டோட லட்சணம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மானம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க லட்சணம் ஃபுல்லாக தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்க. இதில் ஸ்டாலின் நாய் திருட்டு தேவையா மகன் ரெண்டு அறிக்கை வந்துச்சு அவனுக்கு, அசம்பிளியில் பெருசாக எடுத்து காமிச்சிட்டான் எல்லாருக்கும். இந்த 13 பேர் சுட்டு கொண்ட அறிக்கை யார் யாரும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க அருணா ஜெகதீசன். அதுக்கப்புறம் ஜெயலலிதா மர்ம மரணத்தோட அறிக்கை ஆறுமுகசாமி போட்டு கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு நடவடிக்கை கூட யார் மேலேயும் எடுக்கல. இந்த நாய் என்ன சொல்லிச்சு, நான் ஆட்சிக்கு வந்தால் உடனே அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் இந்த குற்றவாளிகளான்றான். ஒன்றும் பண்ண ஒரு மயிரையும் பிடுங்கல. இவன் பிடுங்குறது இதுவரை அவன் பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணி தான், தேவையில்லாத மயிர் தான், அதான் பிடிங்கி நோக்கான்னு வெட்க கேடு. இதெல்லாம் ஒரு ஜென்மன்னு வெள்ளையும் சொல்லையுமா சுற்றுங்கிறான். இதுக்கான வெள்ளையும் சொல்லையுமா சுற்றுறீங்க நீங்கள்.